Hello friends, இன்னைக்கு காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மூணு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். ஃப்ரை பண்ணுறதுக்கு கடலெண்ணெய் தேவையான அளவு, வரமிளகாய் தூள் 3 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், மைதா மாவு 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன், மேத்தி லீவ்ஸ் 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை, பெருங்காயம் 1/2 ஸ்பூன். இப்போ காலிஃப்ளவரை பொடியாக கட் பண்ணி நல்லா அலசி எடுத்துகிட்டு வச்சுக்கலாம். கடாயில் வந்து சுடு தண்ணி, தண்ணியில் வந்துட்டு மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் இந்த கட் பண்ண காலிஃப்ளவரை அதை போட்டு வச்சிடலாம். உங்களுக்கு அப்போ தான் கம்ப்ளீட்டாக சுத்தமாகும். இந்த மாதிரி செஞ்சால் தான் இப்போது மிக்ஸ் பண்ணலாம். மசாலா பொடியெல்லாம் வரமிளகாய் தூள், மஞ்சள் தூள், கார்ன்ஃப்ளவர், மைதா, உப்பு, பெருங்காயம், சில்லி ஃப்ளேக்ஸும் மேத்தி லீஃப் ரெண்டையும் சேர்த்து நீங்கள் நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்ந்து பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் கடலை மாவு சேர்த்தலை, ஏன்னா உங்களுக்கு காலிஃப்ளவர் கடலை மாவு இதெல்லாம் சேர்ந்தால் கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளம் வரும். அதனால் நான் கடலை மாவு சேர்த்தலை. அதுவும் அது பஜ்ஜி டைப்பில் வந்துடும். இது வெறும் ஃப்ரைங்கிறதுனால நான் வெறும் இந்த ரெண்டு ப்ளைன் மாவு மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்ச காலிஃப்ளவரை இதில் சேர்த்து ஊற வச்சிடலாம். இதை நீங்கள் சுடுதண்ணியில் மட்டும் சேர்த்தா போதும், தனியாக முதல்லையே ஆல்ரெடி வேக வைக்க வேண்டாம். வேக வச்சிங்கன்னா ஆயில் ரொம்ப குடிக்கும். ஸோ ஒரு 1/2 hour ஊறினதுக்கப்புறம் ஆயிலில் இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம், பொரியலாகவும் சாப்பிடலாம். ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.